கைஸ் வந்து எஃப்டிஎஃப்எஸ் கிடையாது, சம்திங் மோர் தென் எஃப்டிஎஃப்எஸ் கைஸ். ஹலோ காய்ஸ், இட்ஸ் ஜே கே ஹியர். இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஹினி சில்வர் ஸ்கிரீன்ஸ் தான் போகிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, லியோ 30 டேஸ்க்கு செலிப்ரேஷன் நடக்குதாமா, அண்டு அங்கே மாஸ்டர் படம் போடுறாங்க. அண்ட் என் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு வந்து ஒரு சீக்கிரம் டிக்கெட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், மாம்சம் போனால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், ஸோ அது பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது காட்டுறது தான் நான் போகிறேன். ஸோ அதை பார்த்துட்டு வாங்க, போயிட்டு வெயிட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம். அது எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 7 மணிக்கு ஈவினிங் நடக்குது. அண்ட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகுது. இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் வருது கைஸ் இங்கேருந்து ரோஹினி சில்வர் ஸ்கிரீன்ஸு. ஸோ நான் எதுவும் ஷேர் ஆட்டோவில் போயிடும் இல்லாடி மெட்ரோவில் போயிடலாம் அப்படின்ட்டு பார்க்குறேன். ஸோ அங்கே அங்கே போயிட்டு அங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறது தான் இந்த இது. ஒரு செலப்ரேஷனாக ஒரு தளபதி ஃபேனாக ஒரு செலப்ரேஷன் வீடியோவாக இது நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணுவோம், கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்தாச்சு என்ன பாதிங்க, ஓடிட்டு இருக்கேன் பாத்தீங்களா. நீங்க சென்னை என்ன வேணாலும் நம்மளாம் டிராபிக் கூட நம்பவே கூடாது. டிராபிக் நடந்திருந்தா கூட வந்து சேர்ந்துருப்பேன் போல சீக்கிரம். யாரோட நின்றுன்றதுக்கு திட்டலாம் இதாகி போச்சு, ஓடி போயிட்டு இருக்கிறோம். இதுக்கு போயிடலாம் கேஸ், ஆரம்பிக்கிறது மாதிரி போயிடலாம். இனி 3 நிமிஷம் இருக்கு, வந்தாச்சு போயிட்டு அடுத்து ஃபுல்லாக வைப் தாங்க பாப்பா என்ன பண்றாங்க. ஆல்ரெடி நான் ஆரம்பிச்சிட்டேன், நீ வேற அந்த ஓடுறப்பே ஆரம்பிச்சேன். ஆமாம், அதுக்கு முன்னாடி வரும்போதே ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, வெற்றிகரமாக வந்து சேர்ந்தாச்சு. அடுத்து நம்ம செலப்ரேஷன் நல்ல போகிறதா. எவ்வளோ நாளாச்சு ரோகிணிக்கு வந்து முன்னாடி பிடிச்சி உள்ளே வந்துட்டோம். இன்னும் ஆரம்பிக்கிற படம், அது வரைக்கும் சந்தோஷம். இவங்க தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸு, அஞ்சு பேர் இருக்காங்க. 7 மணி ஆயிடுச்சு லிட்டர்லாம், ஆனால் பசங்களாம் வந்தாதானே ஆரம்பிப்பாங்க, ஏன்னா இவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அதனால் நீ பண்ணல, அவங்க வந்தக்கப்புறம் பண்ணிடுவாங்க. அதனால் நம்ம உள்ளே வந்துட்டோம், பிரச்சனை இல்லை. மாஸ்டர் படம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு லீவ் ப்ரோமோலாம் பார்ப்போம். ஒன்று சேட் தாங்க இங்கே அல்டிமேட்டு. ரோஹினால இந்த பிங்க்கு தான் போட்டு செதற விட்டுருவாங்க, அதனால் நல்லாயிருக்கு. உள்ளே வந்தோடனே ஒரு வைப்பு நல்லா வந்துச்சு, இப்போவே வந்துருச்சு.
இப்போ ஏதாவது பேசிட்டு போகலாம் அப்படின்ட்டு பேசலான்னு வந்தால் நம்மள மாதிரி எங்கள் நாலு பேர் நம்மகிட்ட வந்து கேட்குறாங்க. நான் கேட்கலான்னு பார்த்தா அவங்க என்கிட்ட கேட்குறாங்க. அதனால் நான் அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு வர மாதிரி ஆகிப்போச்சு. படத்தில் சொல்கிற ஒன்றுமே இல்லை, ஏன்னா அது 2020 அது சினிமாவும் பார்த்துருப்பீங்க. அதனால் படத்தை ரிவ்யூ போடுறதுக்கு இல்லை, இது வந்து ஒரு ஒரு ஃபன் பிளாக் தான், ஒரு செலப்ரேஷன் தான். அது எப்படி இருக்கும் அப்படின்ற காமிக்கிறது இந்த பிளாக். ஸோ முடிஞ்சு ஃப்ரெண்டோட கால் பண்ணிருக்கேன். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இல்லை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க என்ன நினச்சது அப்படின்ட்டு. அடுத்து இனி ஒரு பெரிய கொஞ்சம் விஷயங்கள்லாம் இருக்குது, அடுத்து அடுத்து அதை அடுத்தடுத்து பார்ப்பீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அடுத்தவங்களுக்கு என்னென்ன வருதுன்னு தெரியும். 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படமாக இருந்தாலும், 100 வாட்டி நான் டிவியில் பார்த்த படமாக இருந்தாலும், இப்போ பார்த்தாலும் அதே சவுண்டு அதே எஃப்டிஎஃப்எஸ் ரியாக்ஷன் தான். அதுக்கும் மேலேயே போயிட்டு இருக்கு லிட்டலாக சொல்ல போனால். கேஸ் வந்து எஃப்டிஎஃப்எஸ் கிடையாது, சம்திங் மோர் தன் எஃப்டிஎஃப்எஸ் கேஸ். எப்பா எஃப்டிஎஃப்எஸ்ல கூட இவ்வளோ, இது வரைக்கும் எஃப்டிஎஃப்எஸ்க்குள்ள இப்படி ஒரு இதை பார்த்தது கிடையாது, அதுக்கு மேலே இருக்குது. ஸோ கைஸ், என்ன மேட்டர்னா, நான் வந்துட்டு கொரோனா டைம் இருக்குல்ல, கொரோனா டைமில் வந்துட்டு நான் எப்படின்னா ஒரு வெறிகொண்ட தளபதி ஃபேனாக இருந்தே வச்சுக்கோங்களேன். லைக் எப்படின்னா டெய்லியும் ஏதாவது ஒரு தளபதி படத்தை திருப்பி திருப்பி பார்த்துருவேன் அந்த மாதிரி. ஏன்னா கொரோனா டைமில் வேறு வேலையும் இல்லை நமக்கு, அதனால் அப்போது ஃபுல்லாக பார்த்து ஒரு வெறிகொண்ட தளபதி ஃபேனாக இருந்தேன். அதுக்கப்புறம் காலேஜ்லாம் வந்துட்டு ஓகே ஓரளவுக்கு டீசெண்டான தளபதி ஃபேன் அப்படின்ற மாதிரி இருந்தேன். இன்றைக்கி என்ன ஆச்சு, அங்கே போய் அங்கே ஆரம்பிக்கும் நல்லா தான் உட்காந்தேன், போய் போய் உட்காந்ததுக்கப்புறம் ஐயோ போட்டு கற்று கத்தி எனக்குள்ளே இருந்த அந்த தளபதி மோடு, விஜய் மோடு, விஜய் வெறியனோட மோடை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணி விட்டாங்க கைஸ். லேட்டர்லாம் அப்படியே போட்டு அடிச்சு ஐயோ அந்தளவுக்கு ஆகிப்போச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ், சொல்லணுன்ட்டு இருந்தேன், சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் நான் சொல்லிட்டேன். வெற்றிகரமாக நம்மளோட பிளாக் முடிச்சாச்சு, இப்போ படத்துக்கு போயிட்டு வந்தாச்சு. வண்டியில் போயிட்டு இருக்கேன், ஒரு மாதிரி விட்டு விட்டு கேட்கணும்னு நினைக்கிறேன். அது பெஸ்ட் எடுத்துக்காதீங்க. இது நான் என்ன சொல்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை, எல்லாமே நீங்களே பார்த்துருப்பீங்க கைஸ். நான் என்ன பார்த்தா அப்படியே உங்களுக்கு காமிச்சிருவேன், பிரச்சனை இல்லை. அவ்வளோதான் கைஸ், இதுக்கப்புறம் அடுத்து லியோ ஆடியோ லான்ச்லியோ எஃப்டிஎஃப்எஸ் தான், அடுத்து அப்படியே போக பார்ப்போம். அப்புறம் என்னோடய காலேஜில் ஒரு சில விஷயங்கள் நடக்குது, ஓவேஷன்ஸ் அந்த மாதிரி நடக்குது கைஸ். ஸோ அதுக்கும் ப்ளாக் கண்டிப்பாக அடுத்து சீக்கிரம் வந்துடும். ஸோ வெயிட் பண்ணுங்க கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், தளபதி ஃபேன்ஸ் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள்.
யாரெல்லாம் மிஸ் பண்ணாங்களோ அவங்க எல்லாரும் ஷேர் பண்ணுங்க, அவங்க இதை போய் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஓகேவா, அவ்வளோதான் கைஸ், இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை, சி யூ, டேக் கேர் கைஸ்.